கடமை பெரியது. எந்த கடமை பெரியது? கடமை என்றால் என்ன பார்ப்போமா? அந்த இடத்திலிருந்து எல்லோரும் விர் விர் என்று வேகமாக கிளம்பிக் கொண்டிருந்தார்கள். வேகம் என்றால் அப்படி ஒரு வேகம். அவர்களின் முகத்தில் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது, ஆயினும் அமைதியே உருவாக இருந்தனர். யார் அவர்கள்? எந்த இடம் அது? இன்னும் சிறிது நேரத்தில் அந்த இடமே காலியாகிவிடும் போலிருக்கிறதே. யார் அவர்கள்? சட்டென்று முகம் விழித்தார் ராமன். கண்களில் ஒரு அழுத்தம், எரிச்சல். சற்றே சுதாரித்துக் கொண்டு பஸ்ஸின் கண்ணாடி வழியாக பார்த்தார். பேருந்து திருச்சி பஸ் ஸ்டாண்டிற்குள் நுழைந்து கொண்டிருந்தது. கடிகாரத்தில் மணி பார்த்தார், காலை 8. திடீர் அலுவலக வேலை விஷயமாக அவசரமாக திருநெல்வேலிக்கு வந்து வேலையை முடித்துக்கொண்டு நேற்று மாலை 5 மணிக்கு பஸ் ஏறியது. எல்லாம் சரியாக போயிருந்தால் இந்த பஸ் இன்று காலை 4-5 மணிக்கெல்லாம் சென்னையை அடைந்திருக்க முடியும். ஆனால் மதுரையை அடைவதற்கு முன்னமேயே பஸ்ஸில் ஏதோ பழுது ஏற்பட நெடுஞ்சாலை ஹைவேலேயே நின்றுவிட்டது. அதன்பின் மதுரையில் இருந்து ஆட்கள் மிகவும் தாமதமாக வந்து ரிப்பேர் செய்து பஸ் மீண்டும் கிளம்பும் போது மணி காலை 4. அதனால்தான் இவ்வளவு நேர தாமதம். மணி 8 என்று பார்த்தவுடன் ராமன் மிகவும் மனஸ் கஷ்டமடைந்தார். இப்படி ஆகும் என்று தெரியவில்லையே என்று தனக்குத்தானே சொல்லி சலித்துக் கொண்டார். காரணம், அன்றைக்கு அமாவாசை. எல்லாம் நன்றாக நடந்திருந்தால் இல்லத்திற்கு கிரகத்திற்கு சென்று அமாவாசை தர்ப்பணம் செய்திருக்கலாம். இதுவரை ஒரு தடவை கூட தர்ப்பணம் செய்யாமல் விட்டதில்லை. இந்த முறை ஏன் இப்படி? எப்படி பார்த்தாலும் காலை நெரிசலில் சென்னைக்கு செல்ல இன்னும் 6 மணி நேரம் ஆகுமே. அதன்பின் புறநகரில் உள்ள வீட்டை அடைவதற்குள் மதியம் 3-4 மணி ஆகிவிடுமே. ஒருவேளை இன்றைக்கு என்னால் பித்ருக்கடனை செலுத்த முடியாமல் போய்விடுமோ? அடாடா, நினைக்கும் போதே மனம் வலிக்கிறதே. ஏன் இப்படி ஆனது? தந்தையார் காலமாகி 30 வருடங்கள் ஆகிவிட்டது. இருப்பினும் இப்படி ஒரு தடவையும் நடந்ததில்லையே. இது என்ன அபச்சாரம்? தந்தை ஒருமுறை கூறியது நினைவுக்கு வந்தது. 30 வருடங்களுக்கு முன்னால் ஒரு அமாவாசை தினத்தன்று ராமனின் தந்தை மிகவும் உடம்பு முடியாமல் படுத்திருந்தார். எல்லோரும் தர்ப்பணம் செய்ய வேண்டாம், தர்ப்பணம் செய்ய வேண்டாம் என்று எவ்வளவோ கூறிய போதும் அதை ஏற்காமல் மெதுவாக எழுந்து, ராமா இங்கே வாப்பா என்று கூப்பிட்டு கைத்தாங்கலாக சென்று குளித்து முடித்து அதன்பின் நித்திய கிரமங்கள் மற்றும் தர்ப்பணங்கள் செய்தார். அவர் சொன்னார், ராமா தர்ப்பணம் செய்வது முக்கியமான கடமை அப்பா. கருணையே உருவான நம்மீது அதீத பக்தி கொண்ட, நம்மீது அதீத கருணை கொண்ட, அன்பு கொண்ட பித்ருக்கள் எவ்வளவோ எதிர்பார்ப்புடன் வருவார்கள். எனவே அவர்களை ஏமாற்றாமல் எள்ளும் ஜலமும் கொடுக்க வேண்டும் அப்பா ராமா. அது நம்முடைய கடமை. இந்த எள் ஜலத்தை தவிர அவர்கள் வேறு எதை எதிர்பார்க்கிறார்கள்? அதற்கும் மேலாக அவர்கள் எதிர்பார்ப்பதெல்லாம் ஸ்ரத்தையுடன் இருக்கிறோமா, ஸ்ரத்தையுடன் செய்கிறோமா என்பதைதான். நம்மை வளர்த்து நல்வழிப்படுத்தி நம்மிடம் அன்புடன் இருந்த நம்முடைய முன்னோர்களுக்கான கடமையை ஒருபோதும் விடக்கூடாது ராமா. இன்று
அன்றைக்கு அவனது தந்தையார் கூறியதை கேட்டு சரியப்பா என்றார். இது நடந்து சில நாட்களிலேயே தந்தையார் காலமாகிவிட்டார். ஆனால் அவர் சொன்ன வார்த்தைகளை ராமன் ஒரு நாளும் மறந்ததில்லை. என்னுடனேயே இருந்த என்னுடைய தகப்பனார் பித்ருலோகத்திற்கு சென்றிருக்கிறார், பித்ருவாகி இருக்கிறார். அவருக்கான கடமையை செய்ய வேண்டும் என்பதில் உறுதியாக இருப்பேன் என்று ராமன் ஒவ்வொரு அமாவாசை மற்றும் எப்பொழுதெல்லாம் தர்ப்பணம் செய்ய வேண்டுமோ அந்த நாட்களில் செய்து வந்தார். அவனது தாயும் ராமா நாளைக்கு அமாவாசை, நாளைக்கு சங்கரமணம் என ஒவ்வொரு நாளாக நினைவுபடுத்தி மடி துணியும் உலர்த்தி விடுவார். இவன் முடிக்கும் வரை தானும் பட்டினி இருந்து சரியாக செய்கிறானா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்வார். அதன் பின் இவர் சாப்பிட்ட பிறகுதான் சாப்பிடுவார். சில நேரங்களில் ராமா இன்னும் ஸ்ரத்தையுடன் நீ பித்ருக்கடமையை செய்ய வேண்டும் என்று கூறுவார். இருந்தாலும் மனதிற்குள் குழந்தை எவ்வளவு ஸ்ரத்தையாக செய்கிறான் என்ற திருப்தி இருக்கும் அவனுடைய தாயாருக்கு. இது எல்லாம் ராமனுக்கு கல்யாணம் நடக்கும் வரை. ராமனுக்கு திருமணம் நடந்த பிறகு மருமகள் மிகவும் பொறுப்புடன் இந்த வேலைகளை எடுத்துக்கொண்டு அவனுக்கு நினைவூட்டல்கள் ஞாபகப்படுத்துவார், ஒத்தாசையும் செய்து கொண்டிருந்தார். எனவே ராமன் தன்னுடைய கடமையை ஒரு நாளும் மறக்காமல் செய்து வந்தார். ஆனால் இன்றைக்கு வந்தது சோதனை. மணி 8:30, கொஞ்சம் நஞ்சம் இருந்த நம்பிக்கையும் போய்விட்டது. இல்லை இல்லை, இன்றைக்கு முதல் முறையாக என் கடமையை நான் செய்யப்போவது இல்லை, தந்தை சொல்லை மீறப்போகிறேன். ஆஹாஹா, என்னுடைய பெயர்தான் ராமன். அந்த ஸ்ரீராமச்சந்திரமூர்த்திக்கும் எனக்கும் ஒரு பொருத்தமும் இல்லையே. காட்டில் தந்தைக்கு தர்ப்பணம் செய்த அந்த ராமச்சந்திரமூர்த்தி எங்கே? வயிற்று பிழைப்புக்காக திருநெல்வேலி வந்து கடமையை செய்யாமல் இதோ கையை பிசைந்து கொண்டு நிற்கிறேனே, நான் எங்கே? இன்றைக்கு நான் செய்யப்போவதில்லை என்று நினைத்து பேருந்தில் அமர்ந்திருந்தார் ராமன். கண்களை கலக்கினார், கண் கலங்கினார். விர் விர் என வந்து கொண்டிருந்தனர் கோடானு கோடி பித்துக்கள். ஆ, நம் ராமன் இன்றைக்கு தர்ப்பணம் செய்யப்போவதில்லையாமே என்று அவர்களுக்குள் பேசிக்கொண்டனர். அப்படியென்றால் நம் தாகம் தீரும் வழி என்ன? நம் தாகம் தீரும் வழி என்ன என்று கேட்டுக்கொண்டனர். இது அவர்களுக்கு புதிது. ஒரு முறையும் தர்ப்பணம் செய்யாமல் விட்டதில்லை அல்லவா? இது அவர்கள் வம்சம் அறியாதது. அவர்களிடம் பெருத்த ஏமாற்றம் காணப்பட்டது. வாட்டமாய் காத்திருந்தனர். ஆனாலும் நம்பிக்கையை விடவில்லை. ஏதாவது செய்வான் நம் ராமன், நம் குலக் கொழுந்து ஏதாவது செய்வான், நமக்கு நிச்சயமாக தர்ப்பணத்தை கொடுப்பான் என்று ஒருவருக்கு ஒருவர் கூறிக்கொண்டனர் பித்ருக்கள். எதுவும் செய்ய முடியாது, இன்றைக்கு தர்ப்பணம் கிடையாது, பஸ் இன்னும் புறப்படவே இல்லையே, 9:00, அதோ இப்பொழுதுதான் டிரைவரும் கண்டக்டரும் வந்து கொண்டிருக்கின்றார்கள், நான் எப்படி தர்ப்பணம் செய்யப்போகிறேன் என்று ராமன் சோர்வடைந்தான். பஸ் புறப்பட்டது. அப்படியே ஒன்றும் தோன்றாமல் ஜன்னல் வழியாக பார்த்து கொண்டே இருந்தான். திடீரென ஒரு எண்ணம் உதித்தது. இப்படி செய்தால் என்ன, இப்படி செய்தால் என்ன, செய்யலாமே, ஏன் முடியாது என்று நினைத்தான். பஸ் வேகமாக செல்ல தொடங்கியது. வீட்டை விட்டு கிளம்பும் போது மனைவியுடன் நடந்த சம்பாஷணை நினைவுக்கு வந்தது. இதோ பாருங்கள், இந்த பிளாஸ்டிக் கவரில் மடி துணி உள்ளது, இதோ எல் பாக்கெட் என்று கொடுத்து கூடவே 2 லோட்டாக்களையும் கொடுத்து மற்ற தர்ப்ப விஷயங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கூறினாள். நான் தான் அமாவாசை காலையிலேயே வந்து விடுகிறேனே என்று கூறியதற்கு, இருக்கட்டும், பரவாயில்லை, போகும் இடத்தில் வேலை எப்படி இருக்குமோ
என கூறி வலுக்கட்டாயமாக எல்லாவற்றையும் கொடுத்து அனுப்பியிருந்தாள். மனதிற்குள் அவளை வாழ்த்தினான் ராமர். சரி, ஒன்று செய்வோம். இதோ இந்த காவேரி பாலம் முடிந்து மாம்பழச்சாலை வரும்பொழுது இறங்கி விடுவோம். நேராக காவேரி கரைக்கு சென்று விடுவோம். மற்றதெல்லாம் பித்ருக்கள் விட்ட வழி என்று சட்டென்று முடிவெடுத்தவராய் உடனடியாக எழுந்து பையை எடுத்துக்கொண்டு ஏறக்குறைய விழும் நிலையில் தடதடவென்று ஓடி கண்டக்டரிடம், சார் சார், மாம்பழச்சாலையில் நிறுத்துங்கள், நான் இறங்கிக் கொள்கின்றேன் என கத்தினார். கண்டக்டர் ஏற இறங்க பார்த்து ஏதோ முனகிக்கொண்டே விசில் அடிக்க டிரைவர் ஒரு அரை கிலோமீட்டர் தூரம் சென்று நிறுத்த தடால் என்று குதித்து இறங்கினார். கடமையை செய்வதில் ஃபர்ஸ்ட் விக்டரி, முதல் வெற்றி. பித்ருதேவதைகளின் திருமுகம் பிரகாசம் அடைந்தது. அவர்கள் முகத்தில் இருந்த ஏமாற்றம் மறைந்தது. இதோ நம் ராமன் வரப்போகிறான், தர்ப்பணம் செய்யப் போகிறான் போலிருக்கிறது, நம் குலக்கொழுந்து கடமை தவறாதவன் என பேசிக்கொண்டு முகத்தை பெருமையாக வைத்துக் கொண்டனர். இங்கே ராமன் தன்னுடைய பேகை தோளில் மாட்டிக்கொண்டு, தந்தையே, பித்ருதேவதைகளே, கடமை தவறமாட்டேன் என கூறிக்கொண்டு அவசர அவசரமாக அருகில் நின்று கொண்டிருந்த ஆட்டோவை பிடித்து அம்மா மண்டபம் வந்து சேர்ந்தார். காவேரி நன்றாக ஓடிக்கொண்டிருந்தாள். உடனடியாக ஒரு வாரமாக சென்று தவளை கட்டிக்கொண்டு நதி ஸ்நானம் செய்தார். கடைசியாக பித்ருதேவதைகளை வேண்டிக் கொண்டு எழுந்து வந்து மனைவி கொடுத்திருந்த மடி வஸ்திரத்தை உடுத்திக்கொண்டு நெற்றிக்கு இட்டுக்கொண்டு காவேரி தீர்த்தத்தில் சத்யாவதனம் செய்த பிறகு சற்றே ஆசுவாசப்படுத்திக் கொண்டு அருகில் விற்று கொண்டிருந்த பாக்கு மட்டை தட்டை வாங்கிக் கொண்டு டம்ளர்களில் நீரெடுத்துக்கொண்டு ஒரு இடத்தை சுத்தி செய்து அமர்ந்தார். மிகவும் ஸ்ரத்தையுடன் நாம் எங்கே இருக்கிறோம் என்பதையே மறந்து தர்ப்பணம் செய்ய ஆரம்பித்தார். ஆச்சமனம் செய்து பவித்திரம் தரித்து பிராணாயாமங்கள் இத்தியாதிகள் செய்து சங்கல்ப மந்திரங்கள் கூறி பிறகு தர்பை கூர்ச்சங்களை முறைப்படி பரப்பி எழுந்து நின்று பித்ருவர்க்கங்களை ஆவாகனம் செய்யும் மந்திரங்களை கூறினார். எல்லை சீர்த்தார். பித்ருக்களே, வந்து சேருங்கள், வாருங்கள் என்று கூப்பிட்டார் மந்திரத்தில். இதோ வந்தோம் குழந்தாய் என்று தந்தையார், பித்ரு, பாட்டனார், பிதாமக, முப்பாட்டனார், பிரபிதாமகாம், தந்தை வழிபாட்டியார், பிதாமகி, முப்பாட்டியார், பிரபிதாமகி, அதற்கும் முற்பட்ட பாட்டியார் பிரபிதாமகி, இவர்கள் அனைவரும் இதோ வந்தோம் குழந்தாய் என்று வந்தனர். எவ்வளவு சந்தோஷம் அவர்களிடம். அதன் பின்பு அவர்களை மந்திரம் கூறி ஆசனத்தில் அமர வேண்டினார். இதம் அர்ச்சனம் என்று கூறி மந்திரம் கூறி எள்ளும் ஜலமும் விட்டார். இதோ அமர்ந்தோம் குழந்தாய் என்று தன் குலக்கொழுந்து செய்யும் கடமையை கண்டு பெருமை அடைந்தனர். அதன் பிறகு அதே ஸ்ரத்தையுடன் முன்கூறியபடியே மாதாமக வர்க்கத்தை ஆவாகனம் செய்து அவர்களுக்கு ஆசனம் போட்டு மரியாதையாக அமரச் செய்தார் ராமன். அமர்ந்தோம் குழந்தாய் என்று கூறிக்கொண்டே தாய் வழி தாத்தா, கொள்ளு தாத்தா, எள்ளு தாத்தா, மாதா மகமாத்துகு, பிதா மகமாத்துகு, பிரபிதா மகான், பாட்டியார், கொள்ளு பாட்டியார், எள்ளு பாட்டியார், மாதா மகி மாத்துகு, பிதா மகி மாத்துகு, பிரபிதா மகி அமர்ந்தனர். அதன்பின் பித்ருவர்க்க புருஷர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தார். ஆனந்தமாக ஏற்றுக்கொண்டனர். அதன்பின் பித்ருவர்க்க ஸ்திரீகளுக்கு தர்ப்பணம் கொடுத்தார். நம் குழந்தை கொடுக்கிறார், நம் ராமன் கொடுக்கிறான், கடமை தவறாத நம் ராமன் கொடுக்கிறான் என்று கூறிக்கொண்டு தர்ப்பணத்தை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டனர். பித்ருவர்க்க தர்ப்பணம் முடித்து திருப்தியத திருப்தியத திருப்தியதா, திருப்தி அடைவீர்களாக, திருப்தி அடைவீர்களாக, திருப்தி அடைவீர்களாக என்று கைகளை குப்பிக்கொண்டே மனசை ஒன்றி
உறுதிப்படுத்தி கூறினார். கருணையே உருவான பித்ருக்கள் திருப்தி அடைந்தோம், திருப்தி அடைந்தோம், திருப்தி அடைந்தோம் என்று மனதார வாழ்த்தினர். அதன்பின் தாய் வழி புருஷர்களுக்கும் ஸ்திரீகளுக்கும் தர்ப்பணம் செய்து அவர்களும் மானசீகமாக வாழ்த்தினர். அதன் பிறகு மந்திரங்கள் கூறி பூநூலை உபவீதமாக போட்டுக்கொண்டு நேராக போட்டுக்கொண்டு எப்பொழுதும் போடும்படி பூநூலை போட்டுக்கொண்டு கைகளை கூப்பியவாறு மூன்று முறை வலம் வந்து சேவித்து அபிவாதனம் செய்தார். இவன் அல்லவோ குலசிரேஷ்டன், ஷட்புத்திரன், இவன் குலம் செழிக்கட்டும், நம் மனம் குளிர்ந்து தாகம் தீர்ந்தது, இவருடைய வம்சம் செழிக்கட்டும் என முன்னோர்கள் ஒரே சேர வாழ்த்தினர். அதன் பிறகு மிகுந்த மரியாதையுடன் பித்ருக்களை உத்வாசனம் செய்து, அதாவது அவரவர்கள் இருப்பிடத்திற்கு செல்ல விண்ணப்பித்தார் ராமன். உடனே அவனை மீண்டும் குளிர கடாட்சித்து அவனை வாழ்த்தி ஆசீர்வதித்து விர் விர் என்று பித்ருக்கள் பித்ருலோகம் புறப்பட்டனர். அதன்பின் எல்லா புக்னங்களையும் அவிழ்த்து எல்லா நுனிகளையும் ஒன்று சேர்த்து எள்ளையும் கையில் வைத்துக் கொண்டு சர்வ தர்ப்பணமும் செய்து முடித்தான். பித்ருக்கள் திருப்தி அடைந்தனர். அதன் பிறகு சாத்வீக தியாகம் செய்து இந்த தர்ப்பணம் செய்து பலனை இந்த தர்ப்பணம் செய்யும் பலனை கூட கிருஷ்ணனுக்கே அர்ப்பிக்கிறேன், அவன் நிமித்தமாக நான் இந்த தர்ப்பணத்தை செய்தேன், இதனால் வரும் பலன் எனக்கு உண்டானது அன்று, அந்த கிருஷ்ணனுக்கே உண்டானது. பகவத் பிரியதாம் வாசுதேவ சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து என்று கூறி தர்ப்பணத்தை முடித்தார். ஆஹா, ஒரு பெரிய கடமையை முடித்து விட்டேனே என்கின்ற திருப்தியுடன் தலை நிமிர்ந்தார். கிளம்புவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டு பழையபடி பையை தூக்கிக் கொண்டு புறப்பட்டார். மெதுவாக கிளம்பிய பசி சற்றே அதிகமாகி அதிகமாகி வயிறு முழுவதும் நிரப்பியது. என்ன செய்ய முடியும்? ஏதோ பழங்களை சாப்பிட்டு சென்னை வரை செல்வோம். கிரகத்தில்தான் இன்றைக்கு, அதுவும் ராத்திரியிலே சற்றே ஏதாவது டிஃபனை சாப்பிடுவோம் என்றார். அந்த நேரத்திலே எங்கிருந்தோ நல்ல ஆஜானு பாவரான ஒருவர் இவனை நோக்கி வந்தார். ராமன்! நான் தான் ஐயா. தெரியும், நான் உன் தந்தையின் நண்பன். என்னை ஏற்கனவே நீ பார்த்துள்ளாயே, இப்போது மறந்து போய்விட்டாயா என்று இயல்பாக கேட்டார், நேச்சுரலாக கேட்டார். ராமனுக்கோ பசி கண்ணை மறைத்தது, காதை அடைத்தது. தீனமான குரலில், ஆமாம் ஐயா, மறந்து விட்டேன், சற்றென்று நினைவு வரவில்லை என்றார். சரி சரி, இப்படி வாரும் என்று கூறிக்கொண்டே வேகமாக நடக்க ஆரம்பித்தார். அவருடைய வேகத்திற்கு ராமனால் ஈடு கொடுக்கவே முடியவில்லை, திணறினார். அவரோ திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே போயிருந்தார். இவ்வளவு வேகமாக நடக்கும் கால்களை பார்த்து, உலகத்தை அளந்த கால்கள் தான் இவையோ என்று முடிவு செய்தார். ஏன் போகிறோம், எதற்கு போகிறோம், எங்கே போகிறோம் என்று தெரியாமல் ஏதோ ஒரு மந்திரத்திற்கு கட்டுப்பட்டபடி அவரை பின்தொடர்ந்து சென்று கொண்டே இருந்தார் ராமன். சற்று நேரம் கழித்து ஒரு வீட்டை காட்டி, உள்ளே செல்லும், இதோ நான் வருகிறேன் என்று கூறினார் அந்த ஆஜானு பாவனான அந்த மனிதர். உள்ளே சென்றால் தரையில் அமர்ந்து பலர் சாப்பிட்டுக் கொண்டிருந்தனர். இவர் சற்று தயங்கி தயங்கி நிற்க அந்த வீட்டில் இருந்த பெரியவர் வந்து வரவேற்று, வாருங்கள் சாப்பிடலாம் என கூற, இவர் மீண்டும் தயங்கி நிற்க, தயங்காமல் வாருங்கள் ஐயா, சாப்பிடலாம். வெளியூரை சேர்ந்தவர்கள் தர்ப்பணம் செய்தால், காவேரி கரையில் தர்ப்பணம் செய்தால் சாப்பிட முடியாது என்பதால் இது போன்ற நாட்களில் இந்த சேவையை இந்த கிரகத்தில் செய்து கொண்டிருக்கிறோம் என்றார். அப்படியா என்று ராமன் கேட்டார்.
பூஜை தீர்த்தத்தை வாங்கிக் கொண்டார். சாப்பிட்டு முடித்த பின் ஒருவாறு கண்களில் ஒளி திரும்பியது ராமனுக்கு. நல்ல சாப்பாடு. தனக்கு இந்த இடத்தை காட்டிய அந்த மனிதரை அவர் இன்னும் வரவில்லையே என்று நினைவுபடுத்திக் கொண்டு தேடிக்கொண்டே கைகளை அலம்பினார். அதன் பிறகே அந்த வீட்டின் பெரியவரிடம், நல்ல ஒரு விஷயத்தை செய்து கொண்டிருக்கிறீர்கள், சிறப்பாக செய்யுங்கள் என்றார் ராமர். வலுக்கட்டாயமாக தன்னால் முடிந்த சம்பாவனையை கொடுத்தார். அந்த பெரியவர் வழியில் சாப்பிடுங்கள் ராமன் என்று இயல்பாக கூறிக்கொண்டே வற்புறுத்தி ஒரு டிஃபனையும் கட்டி கொடுத்தார். வாங்கி கொண்டு புறப்பட்டார் ராமர். வெளியில் வந்து, அடடா, எனக்கு வழிகாட்டிய அந்த ஆஜானுபாவன் எங்கே? அந்த மனிதர் எங்கே? என்னை மந்திரம் போல் இங்கே அழைத்து வந்த அந்த மனிதர் எங்கே? இதோ வருகிறேன் என்றல்லவா சொல்லிச் சென்றார், அவர் காணவில்லையே என்று முன்னும் பின்னும் அங்கும் இங்கும் எங்கும் தேடினார். கண்களுக்கு புலப்படவே இல்லை அந்த மனிதர். ஏதேதோ யோசனையுடன் சிறிது தூரம் நடந்து வந்து டவுன் பஸ் பிடித்து திருச்சி பஸ் ஸ்டாண்ட் வந்து புறப்பட தயாராக இருந்த சென்னை பஸ்ஸில் ஏறி அமர்ந்தார். தந்தையார் என்றோ கூறியது நினைவுக்கு வந்தது. ராமா, கண்ணன் கீதையின் சரண ஸ்லோகத்தில் சர்வதர்மான் என்று வருகின்றதே, சர்வதர்மான் பரித்தியஞ்ச, அதில் நீ எல்லா தர்மங்களையும் விட்டுவிட்டு என்னை சரணடைவாயாக என்கிறாரே, அதன் அர்த்தம் நித்திய கர்மங்களையும் பித்ரு காரியங்களையும் விட்டுவிடு என்பது அல்ல. சொல்லப்போனால் நித்திய கர்மங்களையும் பித்ரு காரியங்களையும் யார் செய்யாமல் இருக்கின்றார்களோ அவரை கண்ணன் விரும்புவது இல்லை, அவர்களை கண்ணன் நிச்சயமாக தனக்கு பிடித்தவன் என்று சொல்ல மாட்டான். கண்டிப்பாக பித்ரு காரியங்களை செய்ய வேண்டும் என்றுதான் கண்ணன் கூறுகிறான். அப்படியானால் அந்த ஸ்லோகத்தின் பொருள் என்ன தெரியுமா ராமா? என்னுடைய தாள்கள், காலடிகள் மட்டுமே உனக்கு போதும். நீ என்னை சரணடைந்தால், என்னை மட்டுமே சரணடைந்தால் நான் உனக்கு மோட்சத்தை கொடுக்கிறேன். அப்படிப்பட்ட மோட்சத்தை கொடுப்பதற்கு நீ என்னை சரணடைந்தாலே போதும் என்பதுதான் அர்த்தமே அன்றி நித்திய கர்மங்களை விட்டுவிடு என்று கண்ணன் ஒருபோதும் கீதையில் சொல்லவில்லை ராமா என்று தன்னுடைய தந்தையார் கூறியது அவனுக்கு நினைவுக்கு வந்தது ராமனுக்கு. ஆம் தந்தையே, கடமையை நிறைவேற்றினேன் என கூற அவனுடைய தந்தையோ மானசீகமாக, நீ கடமையை நிறைவேற்றினாய், நான் கண்ணனை அனுப்பி வைத்தேன் என்று கூறினார். திடீரென்று ராமனுக்கு நினைவு வந்தது, அடாடா, நேற்று இரவு சைலண்டில் போட்ட மொபைல் அதன் பிறகு பார்க்கவே இல்லையே என்று திறந்து பார்த்தால் 50 மிஸ்டு கால்கள். ஒருத்தரிடமிருந்து, யாரது? மனைவியிடமிருந்து. மனைவியிடமிருந்து 50 மிஸ்டு கால்கள் என்ற உடனேயே பயம் வந்து விட்டது. உடனே மனைவிக்கு போன் செய்ய முதல் ரிங்கிலேயே எடுத்து நன்றாக திட்டினாள். அனைத்தையும் ராமன் கேட்டுக்கொண்டு பொறுமையாக இருந்து அதன் பிறகு நடந்த விஷயங்களை தெளிவாக கூறினார். நிம்மதி பெருமூச்சு விட்ட மனைவி, இனி இப்படி செய்யாதீர்கள், நாங்கள் பதறி போய்விட்டோம், உங்களுக்கு என்ன ஆகிவிட்டதோ என்று. காலையில் 4 மணிக்கு வர வேண்டியவர் இன்னும் வரவில்லை என்றால் நாங்கள் என்ன நினைத்துக் கொள்வது? அம்மா தான் ஆறுதல் கூறிக்கொண்டே இருந்தார். நிச்சயமாக அவன் பத்திரமாக இருக்கிறான், தர்ப்பணத்தை நிச்சயமாக அவன் விடமாட்டான் என்று கூறிக்கொண்டே இருந்தார் என்றாள். அம்மா, நீ என் மீது வைத்த நம்பிக்கையை நான் வீணாக்கவில்லை அம்மா என்று கூறிக்கொண்டார் ராமன். அதன் பிறகு மனைவியிடம், என்ன ஒரே சப்தமாக இருக்கின்றதே அங்கே என்று கேட்டார். அதற்கு அவருடைய மனைவி, அதை ஏன் கேட்கிறீர்கள், உங்க பிள்ளைக்கு எல்லாமே சர்ப்ரைஸ் தான், திடீரென்று 3 பேரும் கார்த்தால வந்து நிற்கிறார்கள், உங்க பிள்ளை, மருமகள், பேத்தி. அடடா,
இரண்டு வருடங்கள் கழித்து யுஎஸ்ல இருந்து என்னுடைய பையனும் மருமகளும் பேத்தியும் வந்திருக்கிறார்களா என்று ராமனுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏற்பட்டது. அப்படியா அப்படியா என கூவினார். ஆமாம் பேசுங்கள் என கூறி போனை பையனிடம் கொடுக்க, அப்பா என்றான் பையன். என்ன ராம் என்ன திடீரென்று வந்து விட்டாய், ஒன்றும் சொல்லாமல் வந்து விட்டாயே என்று ராமன் சந்தோஷமாக கேட்க, இல்லையப்பா டக்கென்று முடிவு செய்து கிளம்பினோம் என்றான். ராமன் நினைத்தார், நான் டக்கென்று மாம்பழசாலையில் இறங்கி அம்மா மண்டபம் போய் தர்ப்பணம் செய்த மாதிரி நீயும் டக்கென்று முடிவு செய்து இங்கே வந்தாயோ என மனதில் நினைத்து கொண்டு, சரியப்பா நேரில் பேசுவோம் என கூறி போனை நிறுத்தி சீட்டில் சாய்ந்து உட்கார்ந்தார். பஸ் மாம்பழச்சாலையை கடந்து ஸ்ரீரங்கம் கோபுரத்தை காட்டி வேகமாக சென்று கொண்டிருந்தது. கைகளை கூப்பி கண்களை மூடி தாயாரையும் அரங்கனையும் வேண்டிக் கொண்டு, என் முன்னோருக்கான கடமையை செய்து அவர்களை சந்தோஷப்படுத்தினேன், அவர்கள் என் குழந்தையை என்னிடம் அனுப்பி வைத்து என் மனம் மகிழும்படி செய்து உள்ளனர் என நினைத்து கொண்டே நிம்மதியாக தூங்கி போனார். ஜன்னல் வழியாக வேகமாக வந்த காற்று என்ன சொல்லியது தெரியுமா? கடமையை செய்து கொண்டே இரு, மற்றவை தானாக நன்றாக நடக்கும் என்று கூறி தாலாட்டியது. This is dedicated to those who does Pitru Tarpanam regularly. Let's do that Pitru Tarpanam and Pitru Kaikaryam regularly without disappointing our Pitru Devatas. They are very kind towards us. Dhanyosmi.